இந்தியன் சினிமாவில் டாப் ஃபைவ் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷன் மூவிஸ் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் எல்லாமே அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸே வெளியிட்டது. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் 2017 வெளியான பாகுபலி 2 தான் இருக்கு. இந்த படம் 201 crore ஃபர்ஸ்ட் டே கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் சேம் ராஜமௌலி டிரெக்ஷனில் ராம் சரண் அண்ட் ஜூனியர் NTR நடித்த RRR தான் இருக்கு. இந்த படம் 190 crore முதல் நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. பிளேஸ்ல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன யாஷ் நடிப்புல வெளியான KGF 2 தான். இந்த படம் 162 crore கலெக்ட் பண்ணுச்சு. ஃபோர்த் பிளேஸ்ல இப்போ ரிலீஸ் ஆன தளபதி விஜய் லோகேஷ் கூட்டணியில உருவாயிருக்கிற லியோ படம் தான் இருக்கு. இந்த படம் 148.5 crore கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் பைனலி லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது SRK நடிப்புல அட்லி டைரக்ஷன்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஜவான் படம் இருக்கு. இந்த படம் 127 crore கலெக்ட் பண்ணிருக்கு. டாப் ஃபைவ் ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் டே ஒன் இந்தியன் மூவி கலெக்ஷன் லிஸ்ட்ல லியோ மட்டும்தான் கோலிவுட் படம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தட்டி விடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.